ఆశ వచ్చిందంటే క్వశ్చన్ నెంబర్ 2 ఇలా సైన్ క్యూబ్ ఎక్స్ఐ కాస్ క్యూబ్ ఎక్స్ఐ పొరుస్తూ வகைப்படுத்துற క్వశ్చన్ నెంబర్ 1 ல dy / dx கண்டுபிடிச்சோம் dy / dx அப்படினா dy / dt அதுக்கு அப்புறம் dt / dx இது கண்டுபிடிச்சோம் இன்னொரு சம்ல dy / dt இன்டு dt / dx கண்டுபிடிச்சோம் பட் இந்த க்வெஸ்சன்ல sin cube sin x cos cube x பொறுத்து வகைப்படுத்துக அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது du / dv அப்படின்னு சொல்லி அர்த்தம் du இதை வந்து u வச்சுக்கிறோம் இதை வந்து v அப்படின்னு வச்சுக்கிறோம் u sin cube x அடுத்தது v cos cube x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும் இது ஏன் நம்மளுக்கு யூவியா இருக்கிறோம் எடுக்கல அப்படின்னா இப்ப இங்க வந்து எக்ஸ் இருக்கு அப்போ இதுவும் இதுக்கும் டிவை பை டிஎஸ் தான் கண்டுபிடிக்க முடியும் இங்கேயும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கு ஃபார் டிஸ்டன்ஸ் யார் பயணி டிவை பை டிஎஸ் ரெண்டு செப்பரேட்டா டிவை பை டிஎஸ் நமக்கு தேவையில்லை இந்த மாதிரி வேற வேற வேரியபிள் வந்திருந்து இங்க எக்ஸ்ல வந்து ஒய் இருக்கு டி இருக்கு எக்ஸ் இருக்கு So in this case you can find dy by dx But in this case just x matter less So that you are taking this u as sin cube x and v as cos cube x அப்ப இது நாம என்ன கண்டுபிடிக்கணும் du by dx கண்டுபிடிக்கணும் ஏன்னா இந்த u எங்க வரும் மேல வரும் இந்த x வந்து கீழ வரும் இந்த இந்த v மேல வரும் இந்த x வந்து கீழ வரும் இல்லையா அப்ப இந்த டிஎஸ் டிஎஸ் என்ன டான்ஸ் வரி டியு பை டிவி கிடைக்கும் இது வந்து என்ன ஃபார்முலா மாதிரி இருக்கு இது ஆக்சுவலா எப்படி எழுதிக்கலாம் எப்படி எழுதிக்கலாம் இப்ப ஃபார்முலா என்ன என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம் அப்ப இந்த 3 எங்க வரும் சைடுல வரும் சைடுல வந்து இந்த இடத்துல இது 3 மைனஸ் 1 இன்டு டி பை டிஎஸ் ஆஃப் இன்னர் ஃபங்க்ஷன் சைன் எக்ஸ் இங்கதான் நம்ம வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் அதே மாதிரி இது எப்படி இருக்கும் ஈக்குவல் டு இந்த கியூப இந்த மாதிரி இருக்கு இது எங்க வரும் சைன்ல வரும் த்ரீ இன்டு காஸ் எக்ஸ் எக்ஸ் சொல்லியிருக்கேன் என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இதை எக்ஸ்னே நம்ம ஓரளவு சொல்லலாம் புரியுதா ரிட்டர்னா எழுதுறப்ப காஸ் எக்ஸ் இருக்கு பட் ஓவர்லாம் சொல்றப்ப எக்ஸ்னே சொல்ற அப்பதான் இந்த ஃபார்முலா நமக்கு வந்து மைண்ட்ல செட் ஆகும் என் இன்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1 இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் என்ன டி பை டிஎஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் அந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் பிராக்கெட்ல எக்ஸை தவிர எக்ஸை தவிர வேற எது இருந்தாலும் அதை நம்ம என்ன சொல்றோம் இன்னர் ஃபங்க்ஷன் இன்னர் ஃபங்க்ஷன் தான் அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3 இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் இந்த காஸ் எக்ஸ்னோட டிஃபரன்ஷியேஷன் மைனஸ் 5 எக்ஸ் அது வகைப்படுத்தணும் அதை என்ன இதை வகைப்படுத்தினா என்ன வரும் 3 சைன் ஸ்கொயர் எக்ஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும் காஸ் எக்ஸ் ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறது டிவை பை டிஎக்ஸ் சாரி du by dv equal to du by dx into dx by dv அப்போதான் dx dx cancel ஆகி du by dv கிடைக்கும் du by dx என்ன இது இல்லையா அப்ப என்ன எழுதலாம் 3 sin square sin square cos x then divided by இது வந்து டினாமினேட்டர் பண்றேன் dv by dx this one அப்போ dx by dv னா அப்படியே ரெசிப்ரோகல் பண்ணு சோ 3 cos ஸ்கொயர் இங்க ஒரு மைனஸ் வரும் இல்லையா சோ sin x ஒரு cos கேன்சல் ஆயிடும் 3 3 கேன்சல் ஒரு sin இந்த sin உம் கேன்சல் ஆயிடும் சோ we are getting minus sin x by cos x equal to minus tan x so the answer for this மைனஸ் சார் எஸ் இதே டைப்ல இன்னொரு கொஸ்டின் இருக்கு டெரிவேட்டிவ் ஸோ இதுவும் போன டைப்ல செஞ்ச சமய டை அதே டைப் தான் இங்கே ஒன்று இருக்கு இந்த இடத்துல ஒன்று இருக்கு இல்லையா அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் யூ அப்படின்னு எடுத்துக்கணும்
u equal to sin square x, v equal to x square. So, in the end, we will have dv by the x on the scale of the number 2x. The differentiate with respect to x and y by everything here. Differentiate with respect to x. Then our room, u mad our room, then by the x is another x on the scale of the number. This is the number 3. This is the number 3. So, what is the n into x power n minus 1. D of x power n, every time I am writing this, D of x power n v equal to n into x power n minus 1. Now n into 2 minus 1, immediately I am going to know. Into d by dx of inner function, inner na bracket will be equal to. So equal to 2 sin x, sin x will be differentiation cos x. So 2 sin x cos x கூட sin 2x னு எழுதலாம் இல்லையா ஏற்கனவே இந்த ஃபார்முலா நான் சொல்லியிருக்கிறேன் போன வீடியோல sin 2a equal to 2 sin a cos a ஸோ இந்த ஃபார்முலா எடுத்துட்டு இது எழுதிடுறோம் இப்போ நமக்கு என்ன தேவை du by dv equal to du இடத்துல dv னு எழுதிட்டு இங்கே dx இங்கேயும் dx So du by dv in a sin 2x. So equal to sin 2x by in a 2x. The answer. In the term, you can answer for any question. In the angle of the term, you can separate it. You can separate it. You can separate it. So thank you. After the question, I will tell you.